வலகம் ஜிடி செய்திகளோடு இணைந்திருப்பது குழலி ஜெயராமன். அரியலூர் சிமெண்ட் தொழிற்சாலைகளில் ஆக்சிஜன் உற்பத்தி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அரியலூர் எம்எல்ஏ சின்னப்பா பேட்டி. தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அரியலூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக மதிமுகவை சேர்ந்த சின்னப்பா தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனையொட்டி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் புதுப்பிக்கும் பணி நடைபெற்று வந்த நிலையில் இன்று அலுவலகம் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் சின்னப்பா ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பின்னர் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் எம்எல்ஏவிற்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். பின்னர் சின்னப்பா செய்தியாளர்களிடம் பேசுகையில், அரியலூர் மாவட்டத்தில் உள்ள 6 சிமெண்ட் தொழிற்சாலைகளிலும் ஆக்சிஜன் உற்பத்தி தொடங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும், பொதுமக்கள் அனைவரும் கொரோனா தடுப்பூசி செலுத்தி கொண்டு அரசின் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதில் திமுக, காங்கிரஸ், மதிமுக, கம்யூனிஸ்ட், விசிக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.